வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அழகு 8-9 சிறுகதை, நாவல், கவிதை, நாடக நூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம part-1 பதிவை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம part-2 உடைய வீடியோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமான வினாக்கள் இருக்குது. இதை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த வினாக்கள் வந்து நமக்கு மனதில் நல்லா பதியும், நம்ம தேர்வில் விடையளிக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். முதல் வினா பார்க்கலாம். ஹரிச்சந்திர புராணத்தினுடைய ஆசிரியர் யார்னா வீர கவிராயர். ஹரிச்சந்திர புராணத்தினுடைய ஆசிரியர் வீர கவிராயர். இரண்டாவது வினா, அலி பாதுஷா நாடக ஆசிரியர் யார்னா வண்ணக்களஞ்சிய புலவர். அலி பாதுஷா நாடக ஆசிரியர் யார்னா வண்ணக்களஞ்சிய புலவர். மூன்றாவது வினா, அன்று வேரிக்கிழமை என்ற புதுக்கவிதையுடைய ஆசிரியர் யார்னா ஞானக்கூத்தன். அன்று வேரிக்கிழமை என்ற புதுக்கவிதையுடைய ஆசிரியர் யார்னா ஞானக்கூத்தன். நான்காவது வினா, ஆச்சாரிய ஹிருதயம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்னா அழகிய மணவாளர். ஐந்தாவது வினா, ஆண்டவர் பிள்ளை தமிழ் பாடியவர் யார்னா ஜவ்வாது புலவர். ஆண்டவர் பிள்ளை தமிழ் பாடியவர் யார்னா சவ்வாது புலவர். ஆறாவது வினா, அன்னி மின்னலி காப்பிய நாடகம் எழுதியவர் யார்னா மு உலகநாதன். அன்னி மின்னலி காப்பிய நாடகம் எழுதியவர் யார்னா மு உலகநாதன். ஏழாவது வினா, ஆத்மபோத பிரகாசிகையுடைய நூல் ஆசிரியர் யார்னா சரவணமுத்து பிள்ளை. ஏழாவது வினா, ஆத்மபோத பிரகாசிகை என்ற நூலினுடைய ஆசிரியர் சரவணமுத்து பிள்ளை. எட்டாவது வினா, ஆளவாய் அழகன் நாவல் ஆசிரியர் யார்னா ஜெகசிற்பியன். எட்டாவது வினா, ஆளவாய் அழகன் என்ற நாவலுடைய ஆசிரியர் ஜெகசிற்பியன். ஒன்பதாவது வினா, ஆறில் ஒரு பங்கு நாவல் ஆசிரியர் யார்னா பாரதியார். ஆறில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலுடைய ஆசிரியர் பாரதியார். பத்தாவது வினா, இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற கவிதை ஆசிரியர் யார்னா வைரமுத்து. இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற கவிதையினுடைய ஆசிரியர் வைரமுத்து. பதினோராவது வினா, ரத்தின சுருக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்னா புகழேந்தி புலவர். ரத்தின சுருக்கம் இயற்றியவர் யார்னா புகழேந்தி புலவர். பன்னிரெண்டாவது வினா, ராம நாடக கீர்த்தனைகள் எழுதியவர் யார்னா அருணாச்சல கவிராயர். ராம நாடக கீர்த்தனைகள் எழுதியவர் அருணாச்சல கவிராயர். பதிமூன்றாவது வினா, இராவண காவியம் எழுதியவர் யார்னா புலவர் குழந்தை. இராவண காவியம் எழுதியவர் புலவர் குழந்தை. பதினான்காவது வினா, இலக்கிய உதயம் என்ற நூலுடைய ஆசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை. இலக்கிய உதயம் என்ற நூலுடைய ஆசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை. பதினைந்தாவது வினா, இலக்கியம் என்ற இதழை நடத்தினவர் யார்னா சுரதா. இலக்கியம் என்ற இதழை நடத்தியவர் சுரதா. பதினாறாவது வினா, இலங்கேஸ்வரன் என்ற நாடக நூலுடைய ஆசிரியர் யார்னா ஆர் எஸ் மனோகர். இலங்கேஸ்வரன் என்ற நாடக நூலுடைய ஆசிரியர் ஆர் எஸ் மனோகர். பதினேழாவது வினா, இல்லாண்மை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்னா கனகசுந்தரம் பிள்ளை. இல்லாண்மை என்ற நூலுடைய ஆசிரியர் கனகசுந்தரம் பிள்ளை. பதினெட்டாவது வினா, உரையாசிரியர்கள் என்ற நூலுடைய ஆசிரியர் யார்னா மூவை அரவேந்தன். உரையாசிரியர்கள் என்ற நூலுடைய ஆசிரியர் மூவை அரவேந்தன். பத்தொன்பதாவது வினா, உரை வீச்சு என்ற நூலுடைய ஆசிரியர் யார்னா சாலை இளந்திரையன். உரை வீச்சு என்ற நூலுடைய ஆசிரியர் சாலை இளந்திரையன். இருபதாவது வினா, உலக மொழிகள் என்ற பெயரில் நூல் எழுதியவர் யார்னா ச அகத்தியலிங்கம். உலக மொழிகள் என்ற பெயரில் நூல் எழுதியவர் ச அகத்தியலிங்கம். இருபத்தி ஓராவது வினா, உலகம் பலவிதம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்னா சுவாமிநாத சர்மா. உலகம் பலவிதம் என்ற நூலுடைய ஆசிரியர் சுவாமிநாத சர்மா. இருபத்தி ரெண்டாவது வினா, உலகின் முதல் நாவலாக கருதப்படுவது எதுனா பாமெலா. உலகின் முதல் நாவலாக கருதப்படுவது பாமெலா. இருபத்தி மூன்றாவது வினா, எதிர்நீச்சல் நாடக நூலுடைய ஆசிரியர் யார்னா கே பாலச்சந்தர். எதிர்நீச்சல் என்ற நாடக ஆசிரியர் யார்னா கே பாலச்சந்தர். இருபத்தி நான்காவது வினா, இயேசுநாதர் சரித்திரம் எழுதியவர் யார்னா தத்துவ போதகர். இயேசுநாதருடைய சரித்திரத்தை எழுதினவர் தத்துவ போதக சுவாமிகள். இருபத்தி ஐந்தாவது வினா, ஏமாங்கதத்து இளவரசன் என்ற நாவலுடைய ஆசிரியர் யார்னா த்ரிவிகா. ஏமாங்கதத்து இளவரசன் என்ற நாவலுடைய ஆசிரியர் யார்னா த்ரிவி கல்யாண சுந்தரனார். இருபத்தி ஆறாவது வினா, ஏழைப்படும் பாடு என்ற நாவலுடைய ஆசிரியர் யார்னா சுத்தானந்த பாரதியார். ஏழைப்படும் பாடு என்ற நாவலுடைய ஆசிரியர் சுத்தானந்த பாரதியார். இருபத்தி ஏழாவது வினா, ஒரு கொலை ஒரு பயணம் நூல் எழுதியவர் யார்னா சுஜாதா. ஒரு கொலை ஒரு பயணம் என்ற நூல் எழுதியவர்
சுஜாதா. 28வது வினா, ஒரு நாள் என்ற நாவலுடைய ஆசிரியர் கானா சுப்பிரமணியன். 29வது வினா, ஒரு பிடி சோறு என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் என்ன? ஜெயகாந்தன். 30வது வினா, ஒரு மனிதனின் கதை என்ற நாவலுடைய ஆசிரியர் சிவசங்கரி. 31வது வினா, ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலுடைய ஆசிரியர் சுந்தர ராமசாமி. 32வது வினா, ஓரிரவு சந்திரமோகன் என்ற நூலை எழுதியவர் அறிஞர் அண்ணா. 33வது வினா, ஓவச்செய்தி என்ற நூலுடைய ஆசிரியர் என்ன? மு வரதராசன். ஓவச்செய்தி நூலாசிரியர் மூவா. 34வது வினா, கடல்புறா என்ற நாவலுடைய ஆசிரியர் சாண்டில்யன். கடல்புறா என்ற நாவலாசிரியர் என்ன? சாண்டில்யன். 35வது வினா, கமலாம்பாள் சரித்திரம் என்ற நாவலுடைய ஆசிரியர் ராஜம் ஐயர். கமலாம்பாள் சரித்திரம் என்ற நாவலுடைய ஆசிரியர் என்ன? ராஜம் ஐயர். 36வது வினா, கரிப்பு மணிகள் என்ற நாவலுடைய ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். கரிப்பு மணிகள் என்ற நாவலுடைய ஆசிரியர் என்ன? ராஜம் கிருஷ்ணன். 37வது வினா, காஞ்சி புராணத்தினுடைய ஆசிரியர் என்ன? சிவஞான முனிவர். காந்தி புராண நூலாசிரியர் என்ன? அசலாம்பிகை அம்மையார். காந்தி புராணத்தை பாடின நூலாசிரியர் என்ன? அசலாம்பிகை அம்மையார். 39வது வினா, குரட்டை ஒளி என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் மு வரதராசன். குரட்டை ஒளி என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் என்ன? மு வரதராசன். 40வது வினா, கைவல்ய நவநீதம் எழுதியவர் என்ன? தாண்டவராயர். கைவல்ய நவநீதம் என்ற நூலை எழுதியவர் தாண்டவராயர். 41வது வினா, கொங்கு நாடு என்ற நூலுடைய ஆசிரியர் என்ன? புலவர் குழந்தை. 42வது வினா, கொடிமுல்லை என்ற கவிதை நூலுடைய ஆசிரியர் வாணிதாசன். கொடிமுல்லை என்ற கவிதை நூலை இயற்றியவர் வாணிதாசன். 43வது வினா, கோகிலாம்பாள் கடிதங்கள் என்ற நாவலுடைய ஆசிரியர் மறைமலை அடிகள். கோகிலாம்பாள் கடிதங்கள் என்ற நாவலுடைய ஆசிரியர் மறைமலை அடிகள். கோவூர்கிழார் என்ற நூலுடைய ஆசிரியர் என்ன? கூத்திருமேனி. கோவூர்கிழார் என்ற நூலுடைய ஆசிரியர் கூத்திருமேனி. 45வது வினா, சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்ற நூலுடைய ஆசிரியர் என்ன? நா காமராசன். அப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா 45 ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்த்துருக்கோம். இந்த வினாக்களில் பல வினாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத வினாக்களை மீண்டும் நீங்கள் நினைவுபடுத்திக்கிறதுக்கு இந்த பதிவு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல பதிவுகளையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் நம்ம நல்லதொரு பதிவில் சந்திக்கலாம். நீங்கள் இது போன்ற PG-TRB வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பதிவுகளையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.